ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வீடியோ தாங்க. அதாவது நிறையா பேர் வந்து கருவாடுலாம் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த கருவாடை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் அதிகமாக வந்து மக்கள் வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து கருவாடுனாவே வந்து வஞ்சர மீன் கருவாடு, அதே மாதிரி கட்டா மீன் கருவாடு, இந்த மாதிரியான பெரிய பெரிய கருவாடுகள் தான் வாங்கி சாப்பிட ஆசைப்பட்றாங்க. ஆனால் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக சின்ன மீனில் பயங்கர மருத்துவ குணம் கொண்ட நிறையா கருவாடெலாம் இருக்குங்க. அந்த கருவாடெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி ரெடி பண்ணி, அதை எப்படி காய வச்சு, எப்படி பேக்கிங் பண்ணி வெளியில் இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா சொல்ல மாட்டேன். அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். எப்படி ரெடி பண்ணுறாங்க, நம்ம வந்து வாங்கி சாப்பிட்ற கருவாடை எந்த மாதிரி வந்து தயார் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து கருவாடு ரெடி பண்ணுற இடத்துல, அதாவது இப்போ நான் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சின்ன கருவாடுகள், அதாவது இந்த சின்ன சால மீன் கருவாடு, சூவாப்பாறை கருவாடு, காரால் மீன் கருவாடு, இந்த மாதிரியான சின்ன சின்ன வெரைட்டிஸில் உள்ள கருவாடை அதிகமாக வந்து வாங்கி அதை கருவாடு ரெடி பண்ணி அதை வந்து அனுப்புகிற ஒரு இடத்துல நிற்கிறேன். ஸோ இப்போ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம குளிக்கிற தொட்டி மாதிரி பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தான் வந்து. இதில் தான் வந்து கருவாடை ஃபுல்லாக ஊற போட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஊற வச்சு அதில் உப்பு அடித்து இந்த மாதிரி வந்து பயங்கரமாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாமனில் தான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஒரு இடத்துல வந்து என்னென்ன கருவாடெலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கடைசியிலையும் காட்டிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ காட்டுற மாதிரி ஒரு ஒரு இடத்த காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே காரா மீன் கருவாடு தான். இந்த மாதிரி தான் ஊற போட்டு நல்லா உப்படிச்சு ஏற்றுவாங்க. காரா மீன் கருவாடு வந்து எப்போதுமே வந்து ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. ஏன்னா வந்து தாய்மார்களுக்கு, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு காரா மீன் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. சின்ன மீனாக இருந்தாலுமே வந்து அதோடய கருவாடாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எல்லாமே டேஸ்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூவாப்பாறை. ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது ஃபுல்லாகவே கருவாடு தான் பார்த்துங்க மக்களே. இந்த தொட்டி ஃபுல்லாகவே கருவாடு தான். அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து எடுத்து காய போட்டு வெளியில் எக்ஸ்போர்ட்டிங் நடந்துகிட்ருக்குது. அதேமே காட்டுறேன், இங்கே பாருங்கள். அடுத்து இதுவுமே இந்த தொட்டி ஃபுல்லாகவே காரா கருவாடு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்குது, எப்படி இருக்கும் பாருங்கள் மக்களே. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான உப்பு, உப்பு மூட மூட வாங்கி வச்சுக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் இதுவுமே கருவாடு தான் மக்கள், இதுவுமே காரா கருவாடு தான். கிட்டத்தட்ட டன்னு கணக்கில் கருவாடு உள்ளே இருக்குது. நிறையா பேர் வந்து கருவாடு வாங்கி சாப்பிட்றதோட சரி, அது எப்படி ரெடி பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே நானே இந்த ஒரு வீடியோ எடுப்பேனாக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்த இடத்துல இதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கும் கொடுக்கலாமே அப்படின்னு வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பை இந்த இது பாருங்கள், கோர பையன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பேக்கிங் பண்ணியே வந்து அனுப்புகிறாங்க. அந்த பேக்கிங்கே நான் அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக கருவாடு, இதுலேயும் கருவாடு, இதுலேயும் கருவாடு தான். பாரு, ஸோ அப்படியே வெளியே பேக்கிங் பார்ப்போம். இதான் எடுத்து போட்டு பாருங்கள் மக்களே,
எப்படி ரெடி பண்ணி பேக்கிங் பண்ணிக்காங்கன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. பதிலா இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்துட்டு மறந்துடாம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாய்.